video la naanga vandu decimal number system inda 9's complement pathi paakaporam. So idan adipadaila ipo na ungalku 9's complement single digits kala vachi naanga complement ilakkangala kandupidikaporam. Adhaavadhu decimal de 0 to 9 varaiyumana simple ana single digit ilakkangala vachi adinda complemented ilakkangala kandupidichi. So adhula eppadi naanga sila calculations kala metkollalaangradha than ipo ungalku solli tharaporen. So adanpadi 9's complement calculate பண்றதுக்கான equation வந்து பாத்தீங்கன்னா, so our 10 to the base வந்து 1, so இதுண்ட minus 1ல இருந்து நாங்க என்ன செய்ய போறோம்னா என்ன கழிக்க போறோம். So இதுதான் n. So இந்த ஒவ்வொரு நம்பருக்குமான complemented number என்னங்கறதை இப்ப நாங்க இந்த இடத்துல calculate பண்ண போறோம். So அப்ப இந்த equationக்கு நாங்க வந்து ஒவ்வொன்னையும் நாங்க representation பண்ணனமா இருந்தா எங்களுக்கு இதுல complemented இலக்கங்கள் so இந்த மாதிரி கிடைக்கும். So அப்ப உங்களுக்கு இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா 0, அப்ப 0 ோட complement வந்து பாத்தீங்கன்னா 9, so 1 ோட complement வந்து பாத்தீங்கன்னா 8, so அது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா 9 ோட complement வந்து 0. So அப்ப இப்ப நான் single digits numbers கூட complemented இலக்கங்களை நாங்க இந்த இடத்துல calculate பண்ணிக்கிறோம். So இந்த concept படி உங்களுக்கு தெரியும். So இது வந்து plus 2 வா இருந்தா, so இத நாங்க என்ன எடுப்போம்னா minus 2 வா எடுப்போம். So இது வந்து plus 4 வா இருந்தா இத நாங்க என்ன சொல்லுவோம்னா minus 4 எடுப்போம். So அந்த மாதிரி ஒவ்வொரு இலக்கத்தின்டையுமே negative 4 இலக்கங்களை நாங்க complemented methodல இப்ப நாங்க என்ன செஞ்சிருக்கோம்னா calculate பண்ணிருக்கோம். So இந்த மாதிரி calculation பண்றதுல இருக்கக்கூடிய சில benefits களை நாங்க பார்ப்போம். So முதலாவது நாங்க இலக்கங்களை கூட்டி பார்ப்போம். So உதாரணத்துக்கு நீங்க வந்து பாத்தீங்கன்னா 5ங்கற ஒரு இலக்கத்தோட நான் கழிக்க போறேன் 2. நான் ஆல்ரெடி சொன்னேன், சோ கம்ப்ளிமெண்டட் நம்பர் சிஸ்டங்களை பொறுத்த வரையில சோ நாங்க எப்பயுமே கழித்தல்களை நாங்க எப்படி மேற்கொள்ளலாம்னா கூட்டல் மூலமா மேற்கொள்ளலாம் அப்படினு சொன்னோம். சோ அத தான் இப்ப நாங்க பார்க்க போறோம். எப்படினா சோ உங்களுக்கு தெரியும் 5ல minus 2 நீங்க கழிச்சீங்களா இருந்தா உங்களுக்கு கிடைக்கிற விடை வந்து plus 3. சோ plus 3 தான் உங்களுக்கு ஆன்சரா கிடைக்குது. பட் இப்ப இத கழிக்காம இந்த கம்ப்ளிமெண்டட வச்சு எப்படி கால்குலேட் பண்றதுங்கறது நாங்க பாப்போம். சோ இதன்படி 5 வந்து எங்களுக்கு பிரச்சனை இல்ல, இது ஒரு பாசிட்டிவ் நம்பர், நாங்க அந்த 5 எடுப்போம். சோ இப்ப 2 இட minus 2, இப்ப minus 2 நாங்க போடணும். சோ இப்ப நாங்க அப்ப 2ங்கற இலக்கத்தின்ட சோ கம்ப்ளிமெண்டட் வந்து 7. சோ இப்ப இது வந்து பாசிட்டிவ் 2 ஆ இருந்தா இத தான் நாங்க என்ன சொல்றோம், நெகட்டிவ் 2 ன்னு எடுக்கிறோம். அப்ப நாங்க இப்ப என்ன செய்ய போறோம்னா minus 2 க்காக நான் 7 ஐ யூஸ் பண்ண போறேன். சோ 7 ஐ யூஸ் பண்ணி இப்ப இந்த ரெண்டு இலக்கங்களை நாங்க என்ன செய்ய போறோம்னா கூட்ட போறோம். சோ இப்ப கூட்டற நேரம் உங்களுக்கு தெரியும் கிடைக்கிற ஆன்சர் வந்து 12. சோ இப்ப 12, பட் எங்களுக்கு வந்து நாங்க சிங்கிள் டிஜிட் இலக்கம் ரெண்ட கூட்டு நேரம் எனக்கு இந்த இடத்துல 12 கிடைக்குது. சோ அப்ப நாங்க என்ன செய்றோம்னா இந்த எடிஷனலா கிடைக்கிற 1-ஐ நாங்க என்ன செய்றோம்னா கீழ கொண்டு வந்து கூட்டுறோம். சோ கீழ வந்து திருப்பி இந்த இலக்கத்தோட நீங்க கூட்டுற நேரம் சோ உங்களுக்கு கிடைக்கிற ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்குது எத்தனைனா 3 கிடைக்குது. சோ உங்களுக்கு 3 கிடைக்குது. சோ இத தான் ஆல்ரெடி சொன்னேன், நீங்க கழித்தல் செயல்பாடுகளை நீங்க கூட்டல் மூலமா செயல்படுத்தலாம் இந்த கம்ப்ளிமெண்ட் நம்பர்ஸ்களை நீங்க பயன்படுத்தினீங்களா இருந்தா. சோ நாங்க இன்னொரு எக்ஸாம்பிள் பாவோம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இப்ப மைனஸ் 3 இருக்கு, பிளஸ் 5 இருக்கு, இதை கால்குலேட் பண்ற நேரமும் நாங்க கழித்தல் செயல்பாடுகளை தான் மேற்கொள்வோம். சோ அப்ப இதுக்காக இப்ப நாங்க என்ன செய்ய போறோம்னா மைனஸ் 3 இட கம்ப்ளிமெண்டட கண்டு போறோம். நாங்க 6, இதுல ஆன்சர் உங்களுக்கு தெரியும் என்னன்னா இதுல ஆன்சர் வந்து பிளஸ் 2. சோ இப்ப நான் இத கம்ப்ளிமெண்டட் மேத்தமெட்டிக்ஸ் மூலமா செய்ய போறேன். சோ இதன்படி மைனஸ் 3, சோ இப்ப 3 இட கம்ப்ளிமெண்டட் தான் 6, சோ அப்ப 6 தான் மைனஸ் 3. சோ அப்ப நாங்க என்ன செய்ய போறோம்னா இந்த இடத்துல 6 எடுக்க போறோம். சோ அதோட 5 பிரச்சனை நாங்க 5 எடுப்போம். இப்ப இது ரெண்டு நாங்க கூட்டுவோம், கூட்டின மாதிரி இருந்தா எங்களுக்கு 11 கிடைக்குது. சோ எடிஷனலா வர இந்த 1 நாங்க என்ன செய்யறோம்னா இந்த 1 ஓட சேர்த்து கூட்டுறோம். கூட்டுற நேரம் உங்களுக்கு என்ன கிடைக்குதுன்னா உங்களுக்கு 2 ஆன்சர்ஸ் கிடைக்குது. சோ அப்ப நாங்க இந்த இடத்துல எடிஷன்ஸ் தான் செஞ்சோம், நாங்க எங்கேயுமே சப்ஸ்ட்ராக்ஷன் செய்யல. சோ அப்ப 9's கம்ப்ளிமெண்ட்ல நீங்க கழித்தல மேற்கொள்ள தேவையில்ல, கூட்டல் மூலமாவே இந்த செயல்பாடுகளை மேற்கொள்ளலாம். சோ நாங்க இன்னொரு எக்ஸாம்பிள் பாப்போம். 8 ல இருந்து 1 சப்ஸ்ட்ராக்ட் பண்ண போறேன். சோ அப்ப இது உங்களுக்கு தெரியும் இதுல ஆன்சர் வந்து +7. சோ +7, பட் நாங்க இத கம்ப்ளிமெண்டட் ஃபார்ம்ல செய்யற மாதிரி இருந்தா சோ இப்ப 8, சோ 8 அப்படியே வரும் எனது பாசிட்டிவ்னால. சோ 1, சோ 1 நெகட்டிவ், எனக்கு நெகட்டிவ் 1 தேவை. சோ இப்ப பாசிட்டிவ் 1 இது, சோ இதுல நெகட்டிவ் அப்ப வந்து 8. சோ அப்ப நான் இந்த 8 போட போறேன். சோ இப்ப இந்த 8-ஐ நாங்க கூட்டணும் மறந்தா எங்களுக்கு கிடைக்கிறது 16. சோ 16ல இந்த 1 எடிஷனலா வருது, அந்த 1 நாங்க என்ன செய்ய போறோம்னா கீழ வந்து கூட்ட போறோம். சோ கூட்டுற நேரம் உங்களுக்கு கிடைக்கிற ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா 7. சோ அப்ப இதுவும் கூட்டல் மூலமா இதே ஆன்சரை நாங்க என்ன செய்யறோம்னா கண்டுபிடிக்கிறோம். சோ அப்ப எப்பயுமே கம்ப்ளிமெண்ட்ஸ்கள்ல நாங்க கழித்தல மேற்கொள்ள தேவையில்ல, சோ கூட்டல் மூலமாவே இந்த செயல்பாடுகளை மேற்கொள்ளலாம். சோ நாங்க இன்னொரு எக்ஸாம்பிள் பார்ப்போம்.
சோ இப்போ இது 8 ல இருந்து 9-ஐ கழிக்க போறோம் -9 சோ இப்போ இது உங்களுக்கு தெரியுமா ஆன்சர் நிச்சயமா வந்து பாத்தீங்கன்னா நெகட்டிவ்ல வர போகுது இதுக்கு போنده பார்த்தது எல்லாமே வந்து பாசிட்டிவ்ல தான் இந்த ஆன்சர் இருந்துச்சு சோ இப்போ நீங்க வந்து பாத்தீங்கன்னா இதுல ஆன்சர் நெகட்டிவ் 1 சோ இத நான் காம்ப்ளிமெண்டட் ஃபார்ம்ல நான் செஞ்சு காட்ட போறேன் சோ அப்ப நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல 8 சோ அப்ப 8 8 இப்ப -9 ட காம்ப்ளிமெண்ட் வந்து பாத்தீங்கன்னா 0 சோ அப்ப நாங்க என்ன செய்ய போறோம்னா 0-வை கூட்ட போறோம் கூட்டன மறந்தா உங்களுக்கு கிடைக்கிறது 8 ஏ தான் சோ அப்ப இதுல உங்களுக்கு எடிஷனல் இலக்கம் ஒண்ணு வரல எடிஷனல் இலக்கம் ஒண்ணு வராட்டி அத நாங்க என்ன எடுக்கலாம்னா அது ஒரு நெகட்டிவ் இலக்கம் அப்படி எடுக்கலாம் சோ அப்ப இது ஒரு நெகட்டிவ் ஆன்சர் அதான் எனக்கு கொடுக்குது சரியா சோ அப்ப 8 சோ அப்ப 8ங்கிறது நாங்க இங்க செக் பண்ணிக்கிட்டு போனோம்னா 8 இங்க 1 இட சோ அப்ப இது பாசிட்டிவ் 1 ஆதா இருந்தா அப்ப 8 வந்து என்னது நெகட்டிவ் 1 சோ உங்களுக்கு இந்த இடத்துல ஆன்சர் வந்து கரெக்ட் பாருங்க நெகட்டிவ் 1 சோ அப்ப இத நீங்க எப்படி எப்படி திருப்பி நீங்க ரீகால்குலேட் பண்ணலாம்னா சோ இந்த நெகட்டிவ் ஆன்சர் இந்த நெகட்டிவ் இந்த 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 ஆன்சர் வந்து எந்த இலக்கம் இதோட காம்ப்ளிமெண்டட நீங்க கண்டுபிடிக்கிறீங்கன்னா நீங்க என்ன செய்ய போறீங்க இந்த 9 இப்போ இதே மாதிரி கால்குலேட் பண்ண போறீங்க நீங்க என்ன காட்றேன் சோ இப்போ இந்த 8 நான் கொண்டு போய் இங்க பார்க்கறேன் சோ இங்க பார்க்கற நேரம் இது எனக்கு 1-ஐ காட்டுது சோ அப்ப என்ன மீன் பண்றோம் நாங்க சோ இந்த 8 அதாவது இந்த 1-ஓட காம்ப்ளிமெண்ட் தான் 8-னு சொல்றோம் அப்ப இது பாசிட்டிவ் 1-ஆ இருந்தா இது என்னது நெகட்டிவ் 1 சோ அப்ப இந்த 8 எனக்கு என்ன ஆன்சர் சொல்லுது இது ஒரு நெகட்டிவ் 1-ங்கிறது குறிப்பிடுது சோ இந்த இடத்துல நான் அது உங்களுக்கு காட்டியிருக்கிறேன் நெகட்டிவ் 1 அப்படிங்கறது இந்த சார்ட்ல இருந்து எடுத்து உங்களுக்கு ப்ரூஃப் பண்ணி காட்டியிருக்கிறேன் சோ அப்ப காம்ப்ளிமெண்ட்ல நாங்க இந்த மாதிரி கால்குலேஷன் பண்ணலாம் சோ அப்ப இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா இது ரெண்டுமே நெகட்டிவ் நம்பர்ஸ் சோ -2 -1 சோ இது ரெண்டையும் உங்களுக்கு தெரியும் நீங்க எப்பயுமே கூட்ட தான் போறீங்க கூட்டினா உங்களுக்கு நெகட்டிவ் 3 ஆன்சரா கிடைக்குது சோ அப்ப 1's காம்ப்ளிமெண்ட்ல இது நாங்க எப்படி கூட்ட போறோம்ங்கறத நாங்க பாப்போம் சோ அப்ப நெகட்டிவ் 2 ட இப்போ இது வந்து 2 2 ட காம்ப்ளிமெண்ட் வந்து 7 சோ அப்ப நெகட்டிவ் 2 9's காம்ப்ளிமெண்ட்ல 7 ஆ கருதப்படும் சோ அப்ப நாங்க 7 எடுப்போம் நெகட்டிவ் 1 வந்து பாத்தீங்கன்னா 8 ஆ கருதப்படும் 8 எடுப்போம் சோ அப்ப இது ரெண்டு நீங்க என்ன செய்ய போறீங்கனா கூட்ட போறீங்க சோ கூட்ட நேரம் உங்களுக்கு கிடைக்கிறது வந்து பாத்தீங்கன்னா 15 சோ இந்த எடிஷனலா வர 1 நாங்க என்ன செய்றோம்னா கீழ கொண்டு வந்து கூட்டுறோம் சோ கூட்ட நேரம் உங்களுக்கு கிடைக்கிற ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா 6 சோ 6 கிடைக்குது சோ உங்களுக்கு தெரியும் ரெண்டுமே நெகட்டிவ் நம்பர்ஸ் சோ ரெண்டு நெகட்டிவ் நம்பர்ஸ் டேயுமே கூட்டல் எப்பயுமே ஒரு நெகட்டிவ்ல தான் வரும் சோ அப்ப இது இந்த 6ங்கறது ஒரு நெகட்டிவ் ஆன்சர் சோ அப்ப நீங்க இத எப்படி கண்டுபிடிக்கலாம் இத திருப்பி 9's காம்ப்ளிமெண்ட திருப்பி இத காம்ப்ளிமெண்ட கண்டுபிடிச்சிங்களா இருந்தா இது என்னன்னு கண்டுபிடிக்கலாம் சோ நான் இந்த இடத்துல லேசா காட்டுறேன் இந்த இடத்துல 6 சோ அப்ப 6ங்கறது இந்த இடத்துல பாத்தீங்கன்னா 3 சோ அப்ப 3 ட இது வந்து பாசிட்டிவ் 3 இது வந்து என்னது அப்ப நெகட்டிவ் 3 அப்ப சரிதானே ஆன்சர் உங்களுக்கு சரியா வந்திருக்கு சோ அப்ப இதுதான் வந்து பாத்தீங்கன்னா 9's காம்ப்ளிமெண்ட்ல நாங்க கணக்குகளை கூட்டுற மெத்தட் சோ அப்ப இந்த இடத்துல ஒரு சிம்பிளிசிட்டி என்னன்னா இதுல நீங்க கழித்தல மேற்கொள்ள தேவையில்ல எடிஷன்ங்கிற ஒரு டெக்னிக்கை யூஸ் பண்றதன் மூலமாக என்ன செய்ய முடியும்னா உங்களோட கம்ப்யூட்டர் கழித்தல் செயல்பாடுகளை மேற்கொள்ள முடியும் சோ இன்னைக்கு நாங்க யூஸ் பண்ணிருக்கிற கம்ப்யூட்டர்ஸ் இன்னைக்கு நாங்க உருவாக்குற கம்ப்யூட்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கழித்தல் செயல்பாடுகளை இது கூட்டல் மூலமா தான் செயல்படுது சோ இதுக்காகத்தான் எங்களுக்கு வந்து காம்ப்ளிமெண்ட்ஸ்ல நாங்க படிக்கிறோம் 1's காம்ப்ளிமெண்ட் 2's காம்ப்ளிமெண்ட் படிக்கிறதுக்கான பிரதான காரணம் அதுதான் பட் அதுக்கு போகும்போது 9's காம்ப்ளிமெண்ட்டை விளங்கிக்கிட்டீங்களா இருந்தா அடுத்த செக்ஷன்ஸ்கள் வந்து உங்களுக்கு ரொம்ப இலகுவா இருக்கும் நாங்கள் சிங்கிள் டிஜிட் எக்ஸாம்பிள்ஸ்களை பார்த்தோம் நாங்கள் இதை விட என்ன கொஞ்சம் பெரிய இலக்கங்களை நாங்கள் 9's காம்ப்ளிமெண்ட்ல உங்களுக்கு நான் செஞ்சு காட்டுறேன் ஸோ அதன்படி வந்து பார்த்தீங்கன்னா ஸோ 825 -233 கழிக்கப்படுது ஸோ இதில் ஆன்சர் உங்களுக்கு தெரியும் என்ன வரப்போகுதுன்னா 592 வரப்போகுது ஸோ இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னா காம்ப்ளிமெண்டட் 9's காம்ப்ளிமெண்ட் இந்த கல்குலேஷனை செய்ய போகிறோம் ஸோ அதன்படி 825 பாசிட்டிவ்னால இதை அப்படியே எடுக்கிறேன் ஸோ இப்போ 592 நான் என்ன செய்ய போகிறேன்னா ஸோ 10^3 -1 இருந்து கழிக்க போகிறேன் ஸோ அப்போ 10^3 -1ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 1000 போனால் 999 ஸோ அப்போ நான் 999 233 கழிச்சா எனக்கு கிடைக்கிற ஆன்சர் வந்து 766 அப்ப 233ங்கற இலக்கத்தின் காம்ப்ளிமெண்டட் இலக்கம் வந்து பாத்தீங்கன்னா 766 அப்ப நாங்க 766 என்ன செய்ய போறோம்னா இந்த இலக்கத்தோட கூட்ட போறோம் சோ அப்ப நான் இத கூட்டனனா இருந்தா உங்களுக்கு கிடைக்கிற ஆன்சர் இது சோ அப்ப மூணு டிஜிட் இலக்கங்களை கூட்டற நேரம் நானாவது டிஜிட் ஒன்னு வருது சோ அந்த டிஜிட்டை நாங்க என்ன செய்வோம்னா கீழ கொண்டு வந்து நாங்க கூட்டுவோம் சோ கூட்டனமா இருந்தா உங்களுக்கு ஆன்சர் 592 கிடைக்குது சோ அப்ப இந்த ஆன்சரும் ஒன்னு தான் சோ அப்ப இது இன்னொரு எக்ஸாம்பிள் நாங்க இன்னொரு எக்ஸாம்பிளையும் பாப்போம் 670 ஓட 322 கழிக்க போறோம் இது ஆன்சர் உங்களுக்கு தெரியும் 348 சோ அப்ப நான் வந்து 999 ல இருந்து இப்ப 670 எனக்கு ப்ராப்ளம் இல்ல நான் டைரக்டா போட்டேன் சோ இந்த இதின் மைனஸ் என்னன்னு கால்குலேட் பண்றதுக்காக நான் 999 ல இருந்து -322 கழிக்கிறேன் கழிக்கிற நேரம் கிடைக்கிறது 677 சோ அப்ப இந்த 677 நாங்க இதோட கூட்றோம் சோ கூட்ற நேரம் எங்களுக்கு 1347
7 கிடைக்குது. ஸோ இந்த எடிஷனலாக வர 1-ஐ நாங்கள் என்ன செய்கிறோம்னா கீழே கொண்டு வந்து கூட்டுறோம். ஸோ கூட்டுற நேரம் எனக்கு ஃபைனல் ஆன்சர் வந்து 3, 4, 8 கிடைக்குது. ஸோ இதே ஆன்சர் எனக்கு இங்கேயும் கிடைக்குது. ஸோ இதுதான் கம்ப்ளிமெண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு சிம்பிளிசிட்டி. ஸோ இதே மாதிரி நாங்கள் இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா 100-ல் -233 கழிக்க போறேன். ஸோ இல்ல ஆன்சர் வந்து மைனஸ்ல வரப்போது, ஏன்னா இந்த இலக்கம் வந்து பெரிய இலக்கம்னால. ஸோ இதை எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு பார்ப்போம். ஸோ அப்போ 100-ஐ நாங்கள் இங்கே 100-னே போடுவோம். ஸோ -23 கம்ப்ளிமெண்டட வந்து நாங்கள் 10 to the 3 -1 கழிச்சமா இருந்தா, ஸோ 9999 2333 கழிச்சமா இருந்தா 766 வருது. ஸோ அப்போ நாங்கள் 766 இதோட கூட்ட போறோம். ஸோ கூட்ட நேரம் உங்களுக்கு வந்து ஆன்சர் 866 வருது. ஸோ எடிஷனல் டிஜிட் ஒன்று இங்கால வரல. மேற்கொள்றது. இதுக்கு மேலே சில கன்வர்சேஷன்ஸ்களை உங்களுக்கு நான் காட்டுறேன். இப்போ உங்களுக்கு ஒரு டெசிமல் இலக்கம் வந்து -100 கல்குலேட் பண்ண சொன்னாங்கன்னா, ஸோ உங்களுக்கு தெரியும் 100-ங்கிற இலக்கத்தின் நீங்கள் நார்மலாக எழுதுகிற கம்ப்ளிமெண்ட் தான் -4. இப்போ +100 கம்ப்ளிமெண்ட் தான் -100 சொல்லுவோம். பட் கம்ப்ளிமெண்டட் ஃபார்மில் நாங்கள் என்ன செய்யணும்னா இந்த 100 கம்ப்ளிமெண்டடை நாங்கள் கண்டுபிடிப்போம். ஸோ அதன்படி நீங்கள் கண்டுபிடிச்சிங்களா இருந்தால் 999 100 கழிச்சிங்களா இருந்தால் 899. இது உங்களுக்கு தெரியும் ஏன் இந்த 999 10 to the 3 minus 1, 10 to the 3 thousand, 1001 999. 4532 இந்த இலக்கத்தின், அதாவது இந்த ஒரு பாசிட்டிவ் இலக்கத்தின் சோ கம்ப்ளிமெண்டட் நம்பர் வந்து பாத்தீங்கன்னா 5467. சோ ரெண்டுமே பாசிட்டிவ்லயே நாங்க சொல்லலாம், ஏன்னா நெகட்டிவ் நாங்க யூஸ் பண்ண மாட்டோம், எல்லாமே கம்ப்ளிமெண்டடா தான் நாங்க யூஸ் பண்ண போறோம். சோ அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா -65 9th கம்ப்ளிமெண்ட் என்னன்னு பாத்தீங்களா இருந்தா, சோ 99-65 கழிச்சீங்களா அந்த 34. சோ அப்ப கம்ப்ளிமெண்டட் வெர்ஷன் வந்து 34. அப்ப நீங்க எங்கயாவது உங்களுக்கு -65 ஒரு இலக்கம் வரதா இருந்தா அதுக்கு பதிலா நீங்க இந்த +32 நீங்க யூஸ் பண்ண முடியும். சோ இதுதான் 9th கம்ப்ளிமெண்ட். சோ இதே பாசிட்டிவ்ல நீங்க செய்ய தேவையில்ல. சோ இப்ப பாசிட்டிவ் 345 ஒரு இலக்கத்தின் கம்ப்ளிமெண்டட் நீங்க காண தேவையில்ல. இது நாங்க மெயின் எங்க யூஸ் பண்றோம்னா, சோ நெகட்டிவ் நம்பர்ஸ்கள்ல தான் இதை நாங்க யூஸ் பண்றோம். சோ இப்ப பிளஸ் 345 எப்பயுமே அது +345 தான் வரும். ஸோ இதுதான் 9th கம்ப்ளிமெண்ட், அதாவது டெசிமல் நம்பர்ஸ்ல நெகட்டிவ் இலக்கங்கள் எப்படி நாங்கள் 9th கம்ப்ளிமெண்ட்ல கேல்குலேட் பண்றதுன்ட்டு. தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா இருந்தா நீங்க youtube.com போய் பீட்டாசாஃப்ட்னு சர்ச் பண்ணுங்க. சர்ச் வார லிஸ்ட்ல பீட்டாசாஃப்ட்ங்கிற பேஜை கிளிக் பண்ணுங்க. ஸோ இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.